இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் இருக்க காண்டாக்ட் நம்பர் அனைத்தையும் எப்படி கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட்டில் காண்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் ரீசெட் ஆனால் கூட உங்களோட காண்டாக்ட் ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் எப்படி கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு காண்டாக்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா காண்டாக்டுமே செலக்ட் ஆகிடும். அதன் பிறகு ஷேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா விசிஎஃப் ஃபார்மெட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பாட்டம்லேயே காப்பி டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி கார்டு ஷோ ஆகும். எதில் சேவ் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து சேவ் ஆகிடும். வி கார்ட்ஸ்னு சொல்லி விசிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். உங்களுடைய காண்டாக்ட் சேவ் ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு கூகுள் காண்டாக்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே contacts.google.com ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் காண்டாக்ட் சேவ் ஆயிருந்தால் இந்த மாதிரி ஷோ ஆகும். சேவ் பண்ணாமல் இருந்ததுன்னா யூஸ் த காண்டாக்ட் ஆப்னு சொல்லியிருக்கும். இதுக்கு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா க்ரியேட் காண்டாக்ட், இம்போர்ட் காண்டாக்ட்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இம்போர்ட் காண்டாக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க விசிஎஃப் ஃபார்மெட் ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை வந்து வி கார்ட்ஸ்னு சொல்லியிருக்கும், .vcf சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை உங்களால் ஃபைண்ட் பண்ணணும்னா சர்ச் சிம்பிளில் போய்ட்டு .vcf அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து ஹைலைட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அந்த ஃபைல் செலக்ட் ஆகிடும். வி கார்ட்ஸ்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆன பிறகு இம்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டிங் வி கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் 197 காண்டாக்ட் சொல்லியிருக்கு. இந்த மெத்தடு பயன்படுத்தி ஈஸியாக உங்களோட காண்டாக்டை நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மொபைலில் இருக்க காண்டாக்ட்லாம் டெலிட் ஆனால் கூட கூகுள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.